உங்களுக்கே ஒரு ஆட்டத்தை கொடுத்த சம்பவம் என்ன திரு செல்வம்? எனக்கு வந்து ஒரு ரோட்ல நடந்துருச்சு. நான் டோர்ல இருக்கிறப்ப டோர்ல இருந்து என்னோட வீட்டுக்கு போற பாதை வந்து அந்த ஒரு பாதை தான் மெயினா ஒரு பாதை. அந்த பாதையில வந்து ஒரு மாங்கா மரம் இருக்கும். அந்த மாங்கா மரத்துல போனாக்கா அமானிஷெல்லாம் இருக்கு. எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய வாட்டி. அப்ப அது வந்து நான் அனுபவிச்சது இல்லை, அது வந்து நான் நம்புறதும் இல்லை, அது வந்து சரி நம்ம பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துட்டேன். இப்ப எங்க அப்பாவும் ரெண்டு மூணு வாட்டி சொல்லியிருக்காரு அந்த இடத்துக்கு வந்து கவனமா வா, ஏன்னா அது வந்து ஒரு ஒரு காற்று சட்டம்லாம் இருக்கும், இந்த ஸ்ரீலாம் இருக்கும் அப்படின்னு நான் நம்பினதில்லை. அப்ப நான் வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலை விட்டு வீட்டுக்கு அந்த பதிலாம் போய் ஆகணும், சின்ன பழைய இருந்துச்சு அந்த பதில தான் போய் ஆகணும். அப்ப வேலை முடிஞ்சு வர்றப்ப ராத்திரி மணி 11:12 அந்த ஒரு மணிக்கு ராத்திரி தான் போவேன் வீட்டுக்கு. அப்ப அந்த பாதையில வந்து ஒரு 3-4 மணமா போயிட்டு தான் இருப்பா, நான் எனக்கு அந்த ஃபீலிங் பண்ணது இல்லை. ஆனா ஒரு நாள் வந்து போயிட்டு இருக்கிறப்ப மோட்டர்ல திடீர்னு வந்து இன்னும் யாராவது உட்காந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்து, ஆனா அந்த ரோடு அப்பதான் க்ராஸ் பண்ண போறேன், க்ராஸ் பண்ணல அந்த இடத்துக்கு இன்னும் தாண்ட போறேன். அப்படின்னு மோட்டர் பாரமா ஆயிருச்சு, மனசுல பயம் எடுத்துக்கிச்சு, என்னடா இந்த மாதிரி பாரமா இருக்க மோட்டர். அப்ப அம்மாலாம் சொல்லிருக்காங்க அந்த இடத்துக்கு வந்தாக்கா நீ வந்து திரும்பி பார்க்காத, நேரா வந்துடு அப்படின்னு. அப்ப நானும் திரும்பி பாக்கல மோட்டர் என்ன பாரம். அப்ப நானும் பேசாம வந்துட்டே இருந்தேன். நீங்க உங்க கண்ணாடியிலயும் பாக்கலையா? சைட் மீரர்ல பாக்கல? சைட் மீரர்ல என்னடா மோட்டர்ல சைட் மீரர் எல்லாம் கைக்கு வச்சிருப்பாங்க. அப்ப அதனால நான் பாக்கல, நான் திரும்பி பாக்கல, அதை இது பண்ணல. அப்ப கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் தூரம் போனதை விட அது ஆட்டோமேட்டிக்காவே திரும்பி மோட்டர் இதாயிருச்சு, இந்த வீட்டு இல்லாம ஆயிடுச்சு, நார்மல் ஆயிடுச்சு. அப்ப நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனேன், அம்மா கிட்ட சொன்னேன் அந்த மாதிரிமா, அம்மா சொன்னாங்க மோட்டர்ல இது மாதிரி வர்றப்ப இது வச்சுக்கோ, வாணிங்கல வச்சுக்கோ, இல்ல ஏதாவது இது பண்ணி வச்சுக்கோ அப்படின்னா சரிமா அப்படின்ட்டு நான் இது பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். ஒரு ஒரு வாரம் கழிச்சு அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஒரு அடுத்த 1 week கழிச்சு வந்துட்டே தான் திரும்பி மோட்டர் பாரமாயிருக்கு. ஒரு செகண்ட் ட்ரைஸ் வந்தேன்னா திரும்பி காண போயிடும் அந்த வீட்டுக்கு. என்னால அப்ப மோட்டர் தூக்க முடியல. அப்ப நானுங்க மோட்டர் அங்கு, ஏன்னா அப்ப வந்து போன் வசதி எல்லாம் இல்ல, யாருக்கும் போன் அடிச்சு கூப்பிடவும் முடியாது, ஏன்னா இது வந்து நடந்து 22 வருஷம் நினைக்கிட்டு அங்கேயும் நடந்து போயிட்டு வீட்டுக்கு போனப்ப நான் எப்போதும் மின்னுக்கு வீட்டுக்கு போவேன் மோட்டர்ல. ஆனா அந்த அன்னைக்கு வந்து நான் வீட்டுக்கு சின்னால இருக்கா எங்க அம்மாவும் பயந்துட்டாங்க வீட்டுல. அப்புறம் பார்த்தா அம்மா சொன்ன மாதிரி ஆயிட்டுன்னா வர்றப்ப மோட்டர்ல மாதிரி ஆண்டு வச்சு சைடு வரான்னு மோட்டர்ல அம்மா சொன்னாங்க சரி பரவாயில்ல மோட்டர் எடுக்க வேண்டாம், நாலு காலையில போய் பாத்துக்கலாம், காலையில இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. மறுநாள் காலையில அன்னைக்கு வேலைக்கு போறேன், கையில ஒரு கொஞ்சம் பயன்பட்டுருந்துச்சு. அப்புறம் வேலைக்கு போனேன், அப்புறம் மறுநாள் காலையில மோட்டர் பார்த்தா மோட்டர் வந்து டோட்டலாவே மோட்டர் பாய்க்க முடியாது, மோட்டர் ஹேண்டல் எல்லாம் உடஞ்சிருச்சு, மோட்டர் அதே பாய்க்க முடியும். ஆனா நீங்க எதையும் போய் மோதலையா சார்? அதான் நான் எதையும் மோதல, சும்மா அவங்க மோட்டர் ஆட்டி விட்டா அப்படியே உளுந்துருந்தா ரோட்டோரமா உளுந்துருந்தான் மறுநாள் காலையில போய் பாக்குறப்ப. அப்புறம் பார்த்து அப்புறம் மாட்டை எடுத்து வந்து நிச்சு. அப்ப அம்மா சொல்லிட்டு இந்த வேலை மாறிடு, உனக்கு நைட்டு நீ போயிட்டு போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், இந்த ரோடு கொஞ்சம் ஆபத்தான ரோடு அப்படின்னு. ஏன்னா அந்த ரோட்ல வந்து எதுங்க அப்பாவும் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்காரு, அதே இடத்துல அப்பாவும் எதுங்க அவரு வந்து அவர் ஆக்சிடென்ட் ஆனாலும் சொன்னாரு இந்த இடத்துல வந்தா நீ கவனமாவா, நீ இந்த இடத்துல அந்த காற்று எடுத்து அப்படின்னு. அது இது பண்ணிக்கலாப்ப, அது அனுபவிச்சோம்னாதான் அது உண்மையா இருக்குமான்னு தெரியல. நான் ஃபீல் பண்ணேன் பாக்கல, ஆனா நீங்க எதுவும் எதுவும் பாக்கலன்னா மோட்டர் உள்ள தெரியும் நமக்கு வந்து
ஒரு அது ஒரு ஆள் உட்காந்தா வீட்டு வேற அவங்க ஏறி உட்காந்தாங்கன்னா ரெண்டாள் வீட்டு மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு பெரிய ஆள் ஒரு ஜெயின் ஆள் ஏறி உட்காந்து இருக்கும் மோட்டர் அப்படியே ஒரே மின்னுக்கு அப்படியே வெயிட்டா இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் வரும், மோட்டர் அப்படியே வெயிட் ஆயிரும் அந்த மாதிரி உட்காந்துருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மூணு வாட்டி நடந்திருக்கு? நாலு வாட்டி நடந்திருக்கு. நாலாவது வாட்டி தான் ஒரே தூக்கி விட்டுருச்சு. நாலாவது வாட்டி தான் அவன் வந்து கையில கயிறு கட்டி இருந்தானே அது அந்த விழுந்துருச்சு. அந்த விழுந்தோடனே வீட்டுல வந்து அம்மா அப்பா சொன்னது என்னன்னா அந்த மாங்காய் மரம், அந்த மாங்காய் மரத்துல தான் வந்து அது உட்காந்துருச்சு அப்படின்னாங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ் அந்த மாங்காய் மரத்தை வெட்டி எடுத்துட்டாங்க. ஆனா இப்ப அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி எதுவும் நடக்கிறது இல்லை. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகோன்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. ஒரு உழுவான இடம் அது எப்படின்னாக்கா ஒரு கம்பு கிடையாது. பத்தாச்சியங்களால் கண்டுபிடிக்க முடியலன்ட்டு அங்க உள்ள தெரிஞ்சு போட்ட கேட்டோம். அவங்களுக்கே தெரியல எங்க இருக்குன்னு சொன்னாங்க அந்த கோயில். அப்ப ஹோட்டல் கேட்ட எங்க கிட்டத்துல ஹோட்டல் இருக்குன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இந்த கடவுச்சில ஒரு ஹோட்டல் இருக்கு, நீங்க தங்கிட்டு போங்க, வேற இந்த டைம் நீங்க தேட முடியல அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்ப நானும் என்ன செஞ்சேன், நான் வழிபாடு கேட்டா சரி இங்க தங்கி நாளைக்கு கல்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுச்சிலே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு கிட்ட. சோ அந்த ஹோட்டல் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வந்துட்டு எப்படின்னாக்கா கது சதி இருக்காது, எப்படின்னாக்கா அது பின் நம்பர் தரனால அந்த கது திறக்கும். ஸோ அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த ஃபோன் நம்பர் வந்து கால் பண்ணி கேட்டோம் எப்படி நாங்கள் ஹோட்டல் இருக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து ஆன்லைன் ப்ரோசர் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு பின் நம்பர் ஃபோன் நாங்கள் அனுப்புவோம், அப்போ நீங்கள் அந்த பின் நம்பர் தட்டி தான் நீங்கள் மேலே ஏற முடியும் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டல் நம்பர்லாம் அனுப்பி விட்டாங்க அந்த பின் நம்பர் அந்த கதையில் போகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நாங்களும் மேலே ஏறிட்டு ஏறின நேரம் எங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆச்சு, ஒரு மாதிரி சிலுக்குங்க தெரியுங்க அந்த ஒரு மர்மமா இருக்கிற மாதிரி. அங்க உள்ளுக்கு வந்து கவுண்டர்ல யாருமே இல்ல, நாங்க ரெண்டு பேரும் தான் போறோம். அந்த படியில ஏறி போறப்பயும் அந்த ஃபீல் ஆயிருச்சு எங்களுக்கு. அப்புறம் சேர்ந்து ரூம்ல போயிட்டு அந்த பின் நம்பர்லாம் தட்டிட்டு ரூம் உள்ளுக்கு கதவு திறக்கிறோம். ஒரே சூடு அந்த ரூம் உள்ளுக்கு, சரியான சூடு. அப்புறம் ஒய்ஃப் வந்து என் மூஞ்ச பார்த்தா நான் ரெண்டு பேரும் மூஞ்சி பாத்துக்கிட்டான். சரி சொன்னா பயந்துருவான் சொல்லிட்டு பேசாம இருந்துட்டேன். அப்புறம் ஒய்ஃப் என்ன ஆச்சுனா வாஷ்ரூம் போனாங்க. போயிட்டு குளிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்க பாத்ரூம்ல வந்துட்டு இந்த கண்ணாடி வந்து அப்படியே கொண்டாந்து ப்ளோ ஆயிடுச்சான். பாருங்க என்ன தெரிஞ்சிச்சு கிளியரா, யாரோ ஒரு மனசால் மாதிரி தெரிஞ்சா இப்படி ஒரு கருப்பு உருவம், ஒரு கருப்பு உருவம் அப்படியே நான் பார்த்தேன். ஏஞ்சி நடந்து போனாங்க, நான் அதை தான் பார்த்தேன். அதோட மறைஞ்சிட்டாங்க, நான் திரும்பி பார்க்கல. அப்புறம் ஒய்ஃபு பார்த்துருந்து வெளியே வந்த பிற்பாடு நான் குளிக்க போனேன்னா ஒய்ஃபும் பார்த்துருக்காங்க அதே மாதிரி, அதே பெட்ல இருந்து ஏஞ்சி போற மாதிரி. அதே பெட்ல இருந்து ஏஞ்சி போற மாதிரி. அப்புறம் என் ஒய்ஃபும் சொல்லலை எங்கிட்ட, இந்த மாதிரி சொன்னாதான் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லல. அவங்க மாத்தி மாத்தி சொல்லாம இருந்துட்டீங்க. ஆமா ரெண்டு பேரும் மாத்தியும் சொல்லாம இருந்தேன். அவங்க அவங்ககிட்ட சொன்னா வைத்துருவாங்க சொல்லிட்டு நான் பேசாம இருந்துட்டேன். அவங்க எங்கிட்ட சொன்னா நான் நம்ப மாட்டேன் சொல்லிட்டு பேசாம இருந்துட்டாங்க. அப்புறம் சேர்ந்து ஏக்கவுண்ட் தஞ்சு விட்டு படுத்து தூங்க வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் தான் தூங்கினோம், மணி ஒரு 12 கிட்ட ஆச்சு, 12-1 கிட்ட ஆச்சு. அந்த தரு துறக்கிற சத்தம், சாவி அடிக்கிற சத்தம், கல் வந்து தட்டுற சத்தம், இது வந்து ஒரு 2-3 மணிக்கு இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்துச்சு. நான் டக்குன்னு முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு ஒய்ஃப் பார்க்க, ஒய்ஃப் தூங்குவா ஏன் முடிஞ்ச பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நான் கேட்டேன் ஏன் தூங்கலன்னு கேட்டேன். இல்லை எனக்கு தூங்க முடியல, இன்னும் ஒரு மாதிரியாக மாதிரியா இருக்கு எனக்கு அப்படின்னாங்க. அப்போ சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல பேசாமல் படு அப்படின்ட்டு. அப்போ
சாமியோட நாமத்தை சொல்லிக்கிட்டே அப்படியே படுத்துட்டோம். அப்பயே அந்த சத்தம், அந்த கல் துருக்க சத்தம், அந்த கல் குத்துற சத்தம் எல்லாமே இருந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. திரு ஹரி அப்படி லைன்ல இருங்க சார். அந்த ரூம்ல ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி என்னதான் நடந்திருக்கு, ஏன் இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ்லாம் உங்களுக்கு நடந்தது, அந்த ஆத்மாக்கும் அந்த ரூமுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பாட்டுக்கு பிறகு நம்ம பேசலாம் சார். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364 491 3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க, SYOK. லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க, சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க, ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். திரு அரி போன மாதம் அவருக்கு நடந்த ஒரு அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. அவரும் அவருடைய மனைவியும் ஒரு ஹோட்டல் ரூம்ல செக் இன் பண்ண பிறகு ஒரு மாதிரி ஈரியா ஃபீல் பண்ணிருக்கு, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா. அப்புறம் குளிச்சிட்ட பிறகு பாத்ரூம்ல கண்ணாடியை பார்த்துருக்காங்க, ஒரு மாதிரி மங்களா பிளர் ஆயிடுச்சு, ஒண்ணுமே தெரியாம. ஸோ மனைவி வந்து என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு, இத்தனைக்கும் அவங்க வந்து சுடுதண்ணில குளிக்கல, எப்படி அங்கே வந்து மாதிரி அப்படி ஆனிச்சுன்னு தெரியல. அந்த ரூமே வந்து ஏர்கோன் இருந்தாலும், ஏர்கோன் ஜில்லுன்னு இருந்தாலும் அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி சூடாவே ஃபீல் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம ராத்திரியில யாரோ கதவு ஜிங்கு ஜிங்குன்னு வேகமா தட்டுற சத்தங்கிட்டு இருக்கு. அதோடு முக்கியமான விஷயம், ஒரு கருப்பு உருவம் பெட்டிலேருந்து எந்திரிச்சு போனதை அப்படி மறைஞ்சதை இவர் பார்த்துருக்குறாரு. அதே காட்சியை அவங்க மனைவியும் பார்த்துருக்காங்க, ஆனால் ரெண்டு பேரும் சொல்லிக்கல. அப்போ விடிஞ்சதும் சொல்லுங்க சார், அந்த ரூம்ல ஆக்சுவலி என்னதான் நடந்தது, அந்த ரூமோட ஹிஸ்டரி என்ன ஏதுன்னு விசாரிச்சிங்களா? காலையில 8 மணி எழுந்துச்சு நான் கேட்டேன், என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு. அப்போ அவங்க கனவுல வந்துருக்கு, ஒரு கனவு வந்து என்ன வந்துருக்குனாக்கா, ஒரு மாயக்கரைச்சு மாயக்கண்ணங்க வந்துட்டு ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டாங்க, அங்க ரூம்ல வந்து தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்ட்டு அவங்க கிணவு கட்டியிருக்காங்க. அப்ப இந்த படால நம்ம கிளம்புவோம், இது மாதிரி நம்ம இந்த செடி வராது, அவன் கிளம்புவோன்ட்டு அதுதான் கீழே இறங்கி தங்கிட்டாங்க. இப்போ நாங்க வந்து என்ன செஞ்சோம், அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு போன் அடிச்சு நாங்க கேட்கலான்னு ஒரு பிளானிங் இருந்தா, அப்போ வாங்கி சொன்ன படால வேணா கேட்காதீங்க, அது ஒரு வேறமே நினைப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிருந்தாங்க. எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய அனுபவம் கீதா, அது உண்மையிலே எங்களுக்கு. ஸோ நான் இதான் வந்து ரொம்ப நம்ப மாட்டேன் கீதா, நானே சொன்ன இதெல்லாம் ரொம்ப நம்ப மாட்டேன். லைஃப்பை பார்த்த ஒரு பார்த்தா வந்து எனக்கு ரியல் யோசிச்சு பார்த்தேன், இதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு. அப்போ ஒய்ஃபை பயந்துட்டாங்க ரொம்ப, அதோட இந்த உழு பகுதியில் அந்த ஹோட்டல் எடுக்க தெரியல கனவுல சொல்றீங்களா இல்ல நிஜத்துல சொல்றீங்களா? இல்ல கனவுல சொல்றேன்.
உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0364913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகோன்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட் கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கே தாங்க இருக்கு.